அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்துட்டு என்னோடய கேள்வி வந்து எதுவாக இருந்தது அப்படின்னா, இவ்வளவு அறிஞர்கள் இருந்த ஒரு அரங்கத்தில், அதுவும் அயோத்திதாசரை பற்றின ஒரு முழுமையான ஒரு படிப்புக்குள்ளாக உள்ள இல்லாத ஒரு இதில் வந்து பேசுகிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அதிலிருந்து என்னோட சில புரிதல்கள்லேருந்து நான் வந்து இந்த தொகுப்பை வந்து அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் வந்து சொன்ன மாதிரி இந்த நிறைய சார் வந்துட்டு இந்த தொகுப்பில் வந்துட்டு இந்த தரவுகள் பற்றின சில குறிப்புகள் வந்து சரியா இல்லை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் இந்த ஒரு சூழலில், இந்த ஒரு கால சூழலில் இந்த ஒரு கட்டுரை தொகுப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு ஆய்வு, அதாவது இதுக்கு முன்னாடி பல ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சரிதான், ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த ஆய்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் குறிப்பாக அதில் வந்து அதிகமாக சொன்ன அதில் படிக்கும்போது ஒரு வார்த்தை என்னென்னா, திரிபு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2018 அவங்க எல்லாருக்குமே தெரியும், அம்பேத்கர் பற்றின அவருடைய பெயர் பற்றின ஒரு பெரிய விவாதம் வந்து இந்த இடத்துல எழுந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய விவாதத்தை வந்து எழுப்புச்சு. அப்போ 2018 யாக்கன் அவர்கள் வந்து கழுவப்படும் பெயரழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் ரொம்ப மனக்கடல்கள் எடுத்து அதற்கான பெரிய ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு, அது வந்து ஒரிஜினலாகவே வந்து அம்பேத்கருடைய ஒரு பெயர் தான், அது வந்து ஒரு 1916 அவர் வந்துட்டு அவருடைய பிஹெச்டி விசாக்காக அவர் வந்து ஒரு கடிதத்தில் எழுதினதை அவர் மென்ஷன் பண்ணார். என்னுடைய பெயர் வந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், என்னுடைய தந்தையினுடைய பெயர் வந்து மாலோஜி அம்பேத்கர்னு சொல்லிட்டு அவர் எழுதுகிறாரு அப்படிங்கிற ஒரு குறிப்பை வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் விக்கிபீடியாவில் எடுத்து அம்பேத்கரனுடைய பெயரை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, அதனுடைய பெயர் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, அது வந்து ஒரு பார்ப்பனருடைய ஒரு ஆசிரியருடைய பெயராக வந்து இருந்தது, அதுலேருந்து வந்து அம்பேத்கர் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போவும் இருக்கும். இது வந்து எப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை ஆய்வுகளுக்கு பண்ணதுக்கு பிறகும் வந்து அதே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் வந்து இப்போ அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதிரியான ஒரு அயோக்கிய தரத்தை வந்து தோலுரிக்கிறதுக்காகவாச்சும் நம்ம இந்த ஆய்வுகள் வந்து தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்குது. அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இந்த ஒரு கட்டிட ஆய்வு தொகுப்பை வந்து நான் வந்து பார்க்குறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, பொதுவாக அயோத்திதாசர் வந்து நான் படித்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய ரொம்ப பெரிய வாஸ்டான ரீடிங்லாம் நான் பண்ணலை. ஒன்று எப்பயாச்சும் சில நேரங்களில் வந்து படிக்கணும்னு தோணும்போது படிப்பேன். அப்படின்லாம் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ வந்துட்டு அம்பேத்கரையும் அயோத்திதாச பண்டிதரை வந்து நெகட்டிவாகவே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சுட்டு இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஒரு சமூக சேவையாகவே அவரை வந்து எழுதிட்டு இருக்கிற ஒரு பேர் எழுதிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து சொன்னது நாலுவாச்சும் படிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நிறைய படித்த விஷயங்கள் வந்திருக்கு. அதற்கு முன்னாடி வந்து நான் அயோத்திதாசரை படிக்கிறதுக்கு மாதிரி நான் அதிகமாக படித்தது வந்து பெரியாரோடைய வார்த்தைகள், அதுக்கப்புறமா தான் அயோத்திதாசருக்குள்ளே வரேன். அப்படி நான் பார்க்கும்போது நமக்கு வந்து அவருடைய ரொம்ப டீப்பாக போகாமல் அவர் நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு மக்களுடைய ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களோட பற்றின பேசினதோ இல்லை அவர் வந்து எழுதின அந்த கட்டுரைகள் எல்லாமே படிக்கும்போது இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேறு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஆய்வு நூலில் வந்துட்டு பண்பாட்டு ரீதியாக வந்து அவங்க எல்லாருமே எழுதியிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமாக வந்து இருந்தது. அது ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து நினைக்கலாம், திரும்ப திரும்ப எதுக்கு பழைய விஷயங்களை வந்து சொல்லணும், திரும்ப திரும்ப எதுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்களை வந்து சொல்லணும், எதுக்காக குறிப்பாக வந்து திரும்ப போயிட்டு சமயம் சார்ந்து இல்லை கலாச்சாரம் சார்ந்து பண்பாடு சார்ந்து எதுக்காக நம்ம திரும்ப போய் எல்லாத்தையுமே வந்து பண்ணி அதை எல்லாமே சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும். ஆனால் எனக்கு ரீசெண்டாக வந்து நான் என்ன ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் பார்க்கும்போதுட்டு இப்போ அயோத்திதாசர் அவர் வந்து அதை பற்றின விஷயங்கள் சொல்லிட்டாரு. எனக்கு வந்து இன்னொரு விஷயம் தோணுது என்ன அப்படின்னா, ஆண்டோனியோ கிராம்சியினுடைய கல்ச்சுரல் ஹெஜ்மனின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஒன்று இருக்கும். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு புரட்சி வந்து அவங்க வந்து முன்னாடி ஒரு செயல் அரசு, அதே மாதிரி சிவில் சொசைட்டி, சிவில் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் சமூகம் சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு புரட்சிக்கான போகும்போது அதில் வந்து அது வந்து நடக்க முடியாமல் ஒரு ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறமா தான் கிராம்சி வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடி என்ன அப்படின்னா, சிவில் சமூகத்தில் நீங்கள் ஒரு மாற்றம், அது வந்து எல்லாமே சேர்ந்தது, அதில் வந்து உங்களுக்கு வந்து மதம் சார்ந்ததோ இல்லை நம்பிக்கைகள் சார்ந்தது அப்படி எல்லாமே வந்து சேர்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடங்களில் நீங்கள் சொல்லுகிற அந்த ஐடியாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இன்றைக்கி நீங்கள் போயிட்டு ஒருத்தங்கிட்ட இப்போ வந்து ஒரு இவ்வளோ நீங்கள் நம்ம வந்து பேசுகிறோம், மதம் சார்ந்து பேசுகிறோம், ஒரு மூட நம்பிக்கைகள் கொடுத்து பேசுகிறோம்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன், நல்லா தெளிவாக நம்ம பேசும்போது யார்கிட்டயாச்சும் ஒருத்தங்கிட்ட போயிட்டு இது வந்து நீ பண்ணாத, இது வந்து நீ பண்ண அப்படின்னா இது வந்து உன்னோட குடும்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டமாகும் இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் நீங்கள் சொல்லிட்டு ஒருவேளை அது எதேச்சியாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனசை உங்களால் மாற்ற முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த ஒரு பேஸில் இருந்து தான் அந்த ஒரு அந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முளைக்குது. ஸோ அதனால் பண்பாடு ரீதியாக கலாச்சார ரீதியாக நம்ம மாற்றங்கள் நிகழ்த்தாத வரைக்கும் நம்ம சாதியினுடைய விடுதலை பற்றி பேசும்போதோ இல்லை மற்ற ஒரு விடுதலை பற்றி பேசும்போது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, அயோத்திதாசர் அதிகமாக வந்துட்டு இந்த பெரியார் பற்றியும் சரி இல்லை
அம்பேத்கர் பேசின விஷயம் எதுக்காக திரும்ப திரும்ப நம்ம சாதியம் சார்ந்து பேசுகிறோம், திரும்ப திரும்ப அதோட மக்களுடைய ஐடியாலஜி சார்ந்து பேசுகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு மாற்றங்களை இங்கே கொண்டு வராமல் அந்த விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடைய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையாக தான் நான் அயோத்திதாசர் பண்ணினுடைய எழுத்துக்களையும் ஒரு சிந்தனைகளையும் நான் வந்து உள்வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வகையில் தான் இப்போது நிறைய பேர்கள் வந்து எழுதியிருக்க கட்டுரைகள் வந்து ரொம்பவே நிறைய எனக்கு வந்து பிடிச்சிருந்தாலும், குறிப்பாக வந்து எல்லாருமே எல்லா கட்டுரைகளும் வந்து சொல்லிட்டாங்க. அதில் வந்து இந்த அழகர் கோயில் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி அந்த அவையார் பற்றின ஒரு விஷயம், ஏன்னா அவையார் பற்றின கதைகள்லாம் வந்து இன்னுமே அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னுமே வந்து நெல்லிக்கனி கொடுத்தது, அவங்க வந்து வயசானவங்க முருகனோட இது பண்ண போனது, இது வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்க ஒரு கதையாக தான் இருக்குது. நம்ம யோசித்து பார்க்கும்போது எவ்வளோதான் தரவுகளில் எவ்வளோதான் ஆய்வுகளை முன்வைக்கும் போதும் ஏதோ ஒரு கட்டத்தில் இப்போ நம்ம திருவள்ளுவருக்கான எல்லா விஷயங்களும் சொல்லும்போது இன்னமும் வந்து காவியமயம் பார்க்கப்படுற மாதிரி தான் இருக்குது. இன்னும் திருவள்ளுவர் நம்ம அப்படியானதான பிள்ளைகளுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாடிகார் முனீஸ்வரர் கோயிலுக்கும் காவிக்கும் என்ன சம்மந்தம் நமக்கு தெரியல, ஆனாலும் வந்து மக்கள் போயிட்டு தான் இருக்கா, அது பற்றின ஒரு கேள்வியும் வரல இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம இந்த ஒரு அயோத்திதாசர் பண்ணுடைய அந்த ஒரு லென்ஸ் வழியாக நம்ம ஒரு சமூகத்தை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து சொல்கிறது இருக்கும், விமர்சனங்கள் அப்படிங்கிறதா இருக்கு. பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, விமர்சனங்களுக்குள்ளாகவே நீங்கள் போகும்போது எதுவும் சாதிக்க போகிறது கிடையாது நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஏகப்பட்டதை எழுதி வச்சுட்டாரு. நீங்கள் அதிலிருந்தே ஒரு சமூகத்தில் நீங்கள் வந்து அது பண்ணியே இன்னும் ஒரு மாற்றம் வராதப்போ நீங்கள் வந்து வேறு அதை தாண்டி நீங்கள் வேறு என்னத்தை பேசி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு எனக்கு அது மூலமாக என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அதனால் நான் நினைக்கிறேன் ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை இந்த மாதிரியான ஒரு திரும்ப திரும்ப அந்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்படும் போதுட்டு சமூகத்தில் கொஞ்சமாகவும் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்ப திரும்பவும் எந்த ஒரு சங் பரிவார அமைப்புகளோ இல்லை மற்ற அமைப்புகளோ எது வந்து நம்ம ஒரு மக்கள் மதியில் திரும்ப திரும்ப திணிக்கிறாங்களோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு ஒரு ஆதாரப்பூர்வமாக சான்றுபூர்வமாக நிரூபிக்கிறதுல இன்னும் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் எந்த வகையிலும் தோய்வு அப்படிங்கிறது வர வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து தான் இந்த கட்டுரைகளுக்கும் இதில் வந்து கண்டிப்பாக அப்படியே குறைகள் இல்லை அப்படின்லாம் சொல்லணும், கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இது அடுத்த கட்டத்துக்கான நகர்த்துதலுக்கான ஒரு படி அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் தான் இந்த கட்டுரைகளும் வந்து நான் பார்க்குறேன். அதெல்லாம் குறிப்பாக எனக்கு இந்த தேங்காய் பற்றின அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பிடிச்சமாக இருந்தது. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் புழுங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வந்து இந்த ஒரு சமுதாயத்தை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கான ஒரு அளவுகோலாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, அயோத்திதாச பண்டிதர் எனக்கு கொடுத்த ஒரு சமூகத்தை பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் வந்து இந்து மதம் சார்ந்து பேசியிருக்காரு, இதை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிற நிறைய வரும். ஆனால் அவர் இந்து மதம் சார்ந்து அதை மட்டும்தான் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கிடையாது. கிறிஸ்துவம் சார்ந்தும் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ இதில் இருக்கவங்க வந்து அப்படியே மதமாற்றம் அதில் மாறும்போதுட்டு கிறிஸ்துவத்திலிருந்து வந்து அவங்க திரும்ப வந்து சாதி ரீதியாக தான் திரும்ப கனெக்ட் ஆகும்போது அவங்க வந்து அரை கிறிஸ்துவர்கள் தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் முழுமையான கிறிஸ்துவர்கள் இல்லைன்னு தான் அவர் வந்து சொல்கிறார். அப்போ அவர் வந்து என்ன அவரோட முழுமையான ஒரு எண்ணம் எதுவாக இருந்திருக்கு அப்படின்னா, அது வந்து சாதி பேதமற்ற ஒரு சமூகம் அப்படிங்கிறது தான் வந்து அவர் இருந்திருக்கு. அதனால தான் பௌத்தத்தை அவர் முன்னிறுத்துறது அப்படிங்கிறது அது வெறும்னே வந்து புத்தரை வந்து நம்ம முன்னிறுத்தணும் இல்லை ஒரு சமுதாயத்தை வந்து மேல் நோக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய பார்வையோடு நம்ம அணுகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து எப்போ வந்து ஒரு பார்ப்பனியம் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்துதோ, வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டி ஒரு மக்கள் ஒரு சமுதாயத்தை வந்து கீழ்மையப்படுத்துதோ அப்படின்னா அதற்கு எதிராக ஒரு சமூகத்தை ஒரு மதத்தையோ இல்லை ஒரு சமயத்தையோ வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதா அவருடைய அந்த ஒரு பார்வையில் இருந்து அயோத்திதாசர் வந்து அது பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம வந்து அணுக வேண்டி இருக்கு. ஸோ அதில் தான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து இன்னொன்று எனக்கு விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவர் வந்து எல்லா சிந்தனைகளும் கொடுக்கும்போது நம்ம கேள்வி கேட்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் ஒரு முக்கியமானது. இப்போ வந்து பெரியார்கிட்ட அதிகமாக எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் வந்து கேட்குற கேள்விகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று கேட்டால் அவங்கள வந்து ஆஃப் பண்ணுற மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. அதே மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பார்க்கும்போதுட்டு அதுவும் நீங்கள் அதில் அவரோட அந்த தமிழனோட கட்டுரைகளில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய அவர் அந்த கேள்வி கேட்டிருப்பாரு அப்படிங்கிறது வரும். ஏன்னா அவர் வந்து சுதேசமித்திரனில் எழுதி அவங்கள அதில் வந்திருக்கிற நியூஸை வச்சு அதிலிருந்து அவருக்கான ஒரு எதிர்கேள்வி கேட்கறதுலேருந்து அவர் நிறைய கேட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அதில் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சம்பந்தோட பையனை வந்து கீழே தள்ளியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து ஒரு பெருமையாக ஒரு இதுவாக வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க கேட்டிருப்பாங்க, அதே இதில் வந்து சொல்லுவாங்க ஆப்பிரிக்காவில் வந்து உயர் சாதி மக்கள் போகும்போது அவங்கள கூலி குழின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க, அவங்களோட ஒரு நகரங்கள் நடக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவரை வந்து அவங்க கேட்குறாரு, உனக்கு வந்து இப்போ இங்கே வந்து அங்கே பண்ணும்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும்போது இங்கே இருக்கிற மக்களை நீ பண்ணும்போது அவனுக்கு கஷ்டமாக இல்லையான்னு அவர் வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரியான நிறைய கேள்விகள்
வந்து அவங்க கேட்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா, அவங்க வந்து திட்டமிட்டு எப்படி வந்துட்டு பறையர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மக்களோட மனசில் எப்படி ஒரு தாண்டவர்கள்னு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய தரவுகளை வந்து அவரோட கட்டுரைகளை வந்து கொடுத்துருப்பாரு இங்கே நிறைய பார்க்கும்போது. அதில் நீங்கள் இன்னொரு ஒரு கேள்வி அவர் கேட்குறாரு என்ன அப்படின்னா, எந்த இடத்துலையும் வந்து சொல்லும்போது பறநாயேன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியும்போது எங்கேயாச்சும் இடத்துல நீங்கள் பாப்பற நாயன் ஏதாச்சும் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ வந்து இது எப்படியான ஒரு மனநிலை அப்படிங்கிறத அவர் வந்து போற்றே பண்ணுறாரே தவிர்த்து நீ ஏன் அப்படி பண்ணுறதுக்கான ஒரு கேள்விகளை வந்து அதில் கேட்கலாம். அப்போ சமூகம் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது தான் அவர் பௌத்தம் சார்ந்தோ பௌத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து கொண்டு வராரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அவர் வந்து பௌத்தம் சார்ந்த ஒரு வரலாறு கட்டமைக்கிறது அப்படிங்கிறது என்ன அளவில் நான் பார்க்கும்போது அதான் சரியானது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வரலாற்றாளர்களும் வந்து நீங்கள் பௌத்தத்தை தவிர்த்து இந்திய வரலாற்றை நீங்கள் பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இலக்கியங்கள் சார்ந்து வந்துட்டு இலக்கியங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து முழுமையான வரலாறை நம்ம அணுக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகள்லேருந்து அதனுடைய தொடக்கப்புள்ளி எதுவாக இருந்ததுன்னா இலக்கியங்கள் இருக்கிற ஏதோ ஒரு தரவுகள் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து தூண்டியிருக்கு. அது மூலமாக தான் அந்த ஒரு வரலாறு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் தான் அதில் இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அயோத்திதாசனுடைய நிறைய வரலாறுகள் வந்து கொஞ்சமாச்சும் வந்து அது சரியாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கான நமக்கு வந்து தரவுகள் வந்து இப்போ வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் முழுமையாக அவரோட எண்ணம் எதுவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுட்டு இப்போ வந்து புத்தம் சார்ந்த ஒரு கொள்கை நம்ம இது எது சொல்லுவோம் அப்படின்னா திரும்ப வந்து அறம் சொல்லுவோம். அறம், பகுத்தறிவு, அதே போல் அன்பு, இன்னொன்று வந்து இரக்கம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த புத்தம் அந்த பௌத்தத்தினுடைய ஒரு மெயினான ஒரு அண்டர்லைனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு அந்த ஒரு விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அயோத்திதாசனுடைய எல்லா அவருடைய ஆய்வுகள் சார்ந்தும் சரி இல்லை அவருடைய எல்லா பேச்சுகளும் சார்ந்தும் சரினா அந்த சமுதாயம் இப்படியான ஒரு இடத்துல வரணும் இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய ஆய்வுகளும் சரி இல்லை அவருடைய பேச்சுகளும் சரி இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த கட்டுரைகள் எழுதியிருக்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப இப்போ இருக்கிற சூழலில் பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஆய்வுகளாக அது வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற நம்ம யோசித்து பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஏன்னா அப்படியான ஒரு விஷயத்துலேருந்தால் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து கட்டமைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பொய்யை நம்ம கட்டமைக்கும் போது அதிலிருந்து வெளிக்கொண்டு வரத்துக்கு இந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து தொடர்ந்து தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இறுதியாக நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லி நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மைக்கேல் கேத்ரிதாஸோட இந்த புத்தர்ன் ஒரு சிறிய அறிமுகம் சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும். அதில் வந்து அவர் புத்தர் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் அவர் வந்துட்டு சாக்ரட்டிஸ் பற்றி சிசிரோ சொன்ன ஒரு கோட் ஒன்று வந்து போட்டிருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து நான் இதோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொல்கிறாரு, அவர் தத்துவத்தை முதலில் வானத்திலிருந்து கீழே அழைத்தார், அதை நகரங்களில் அமர்வித்தார், வீடுகளிலும் கூட அறிமுகப்படுத்தினார், மேலும் அதனை வாழ்க்கையை ஒழுக்கமாக நடத்தையை நல்லது கெட்டதை ஆழ்ந்து ஆராய சொல்லி கட்டாயப்படுத்தினார்னு சொல்லிட்டு. ஸோ நான் நினைக்கிறேன் அயோத்திதாச பண்டிதரும் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அவருடைய எழுத்துக்கள் மூலமாகவும் அவருடைய ஆய்வுகள் மூலமாகவும் இந்த சமூகத்தை செய்ய சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஆய்வுகளும் இந்த இந்த தொகுப்பும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொண்டு வந்த அதில் எழுதியிருக்கிற அனைத்து எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து நான் சொல்வேன். அதே மாதிரி இன்னும் நிறைய அந்த மாதிரியான ஒரு ஆய்வுகள் நீங்கள் தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் ஸ்டாலின் ராஜாங்கம் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை. நான் இப்படியான ஒரு தொகுப்பு கொண்டு வரது அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.